நண்பர்களே வணக்கம். இப்ப நமக்கு வர அனுபவத்தோட ஆயுசு எல்லாம் வெறும் அறநொடி தான் பார்த்தோம். அதே சமயத்துல சில துன்ப அனுபவமும் சரி இல்ல இன்ப அனுபவமோ ரொம்ப நேரம் நீடிச்சிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். இது ஏன்? இப்ப துன்பமோ இன்பமோ அது பத்திய நினைவு தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்து நம்மளோட மனோ அனுபவம் எல்லாமே அப்படியே புதுப்பிக்கப்படுது. நம்ம மனோ அனுபவம் எல்லாமே நம்ம மனசோட மட்டும் நிக்கிறது கிடையாது, அது நம்ம உடம்புலையும் செயல்பட்டு ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திடுது. நம்ம மனசோட இயற்கை நிலை வந்து திரவ அம்சமா இருந்தா கூட இந்த உடலோட நிலை வந்து முழுசா திரவ அம்சமா இருக்கிறது இல்ல, அது திரவமும் திடமும் கலந்த ஒரு குழம்பு நிலையில இருக்குது. திரவத்துல எழுதின எழுத்து அழியிற வேகத்துல இந்த திடப்பொருளை எழுதுற எழுத்து அழிய மாட்டேங்குது. நம்ம உடல்ல வர உணர்வும் மறையத்தான் செய்யுது, என்ன கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துக்குது. ஆனா நம்ம மனோ ரீதியான சிந்தனைய புதுப்பிக்காம விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அதனால ஏற்படுற இந்த உடல் உணர்வு கூட சீக்கிரமா மறைஞ்சிடும். இப்ப பாத்திரத்திலிருந்து வெளியே எடுத்த திரவம் உடனடியா அந்த பாத்திரத்தோட வடிவத்தை இழந்துருது. அதுவே அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்தது தண்ணியும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு கலவையா இருந்துச்சு வச்சுக்கோங்க, அதுவும் பாத்திரத்தோட வடிவத்தை இழக்கத்தான் செய்யும், ஆனா கொஞ்சம் டைம் கூடுதல் ஆகும். நம்ம அதை திரும்ப திரும்ப அந்த பாத்திரத்துக்குள்ளேயே ஊற்றி அடைக்காம இருந்தா போதும். அதனால மனோ ரீதியான உணர்வு சிந்தனை எல்லாம் உடனடியாகவும், உடல் ரீதியான உணர்வு அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகவும் தான் மறையுது. இப்படி தானா ஏற்படுற உணர்வு எல்லாமே அதுபோக்குல வந்து அதுபோக்குல மறைஞ்சிடுது. இப்ப நம்மளுக்கு தவறான சிந்தனையும் தவறான உணர்வும் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம், அது நம்மள ஒரு தவறான செயலை ஈடுபடுத்திடாதா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப நம்ம அடுத்த ஒரு பொருள் மீது நம்மளுக்கு நம்மள அறியாமலே ஆசை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆசை வந்து அந்த பொருளை அபகரிக்கிற மாதிரி நம்மள ஊக்குவிச்சிடாதா? நல்ல எண்ணம் தான் நல்ல செயலை கொண்டு வருது, அதே மாதிரி தீய எண்ணம் தான் தீய செயலை கொண்டு வருது எல்லாத்துக்கும் தெரியுது. நல்ல எண்ணம் ஏற்பட்டு நல்லது நடந்தா சரி, அதுவே தீய எண்ணம் ஏற்பட்டு தீய செயலை ஈடுபட்டுட்டா அது யாருக்குமே சரியா இருக்காது. இப்ப நம்மளுக்கு ஏற்படுற எண்ணத்தையும் உணர்வையும் எதிர்த்து போராடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி போராடாம இருந்தா தானா வந்த உணர்வு தானா மறைஞ்சிடும்னு சொன்னோம். அப்படி மறையறதுக்கு முன்னாடியே அந்த தீய செயலை தூண்டி விட்டுட்டா என்ன பண்றது? இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நமக்கு ஒரு தீய எண்ணம் ஏற்பட்டு அது தானா மறையறதுக்கு முன்னே ஒரு தீய செயலை தூண்டி விட்டுட்டா என்ன பண்றது, அதை ஒரு உதாரணம் மூலம் இன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம். இப்ப நம்ம வீட்டுல சிட் அவுட்ல உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடு வந்து தெருவை பார்த்து இருக்கிறதுனால போற வரவங்க எல்லாருமே நம்ம கண்ணுக்கு நல்லா தென்படுறாங்க. அதுல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க தெரியாதவங்களும் இருக்காங்க. அதுல யாராவது தெரிஞ்சவங்களை பார்த்து நம்ம சார் என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்டோம்னா அவர் அந்த காம்பவுண்ட் வாசலை திறந்துகிட்டு உள்ள வந்துருவாரு. நாம அப்படி கூப்பிட்டு நல்லா விசாரிக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம உட்கார்ந்து இருக்கிறது கூட அவருக்கு தெளிவா தெரியாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. இப்படித்தான் எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் இந்த வழிபோக்கர்களை மாதிரி தானா வந்துட்டு தானா போயிடுது. அதை நம்ம வந்து அங்கீகரிச்சா மட்டும்தான், அதை அடாப்ட் செஞ்சா மட்டும்தான் அது செயலா மாறுது, அது செயலை செய்யறதுக்கு தூண்டுது. இப்ப தெருவுல போற வழிபோக்கர்களை சிலர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், அவங்கள சில பேர் நம்ம கூப்பிடாம கூட அவங்களாவே வாசலை திறந்துகிட்டு நம்மள பாக்குறதுக்கு வந்துடலாம். ஆனா நம்ம கிட்ட ஏற்படுற உணர்வுகள் எல்லாம் நாம விரும்பி கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுக்காத வரைக்கும், அதை விரும்பி அடாப்ட் பண்ணாத வரைக்கும் அது எந்த செயலையும் செய்ய தூண்டாது. அது நல்ல எண்ணம் நல்ல உணர்வு, தீய எண்ணம் தீய உணர்வு, எதுவா இருந்தாலும் சரிதான்,
அதை அடாப்ட் பண்ணாதான் அது செயலா மாறுது. இப்ப பாருங்க, இப்ப பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பஞ்சில நெருப்பு பரவி அதை நாசமாக்கிடும்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப வீட்டுல தீபம் ஏத்துறத பாத்திருப்பீங்க, பஞ்சால ஆன விளக்கு திரியில நெருப்ப பத்த வைப்பாங்க, ஆனா அது லேசுல பத்திக்காது. பஞ்சு திரியில நெருப்பு பத்திக்கிற வரைக்கும் நெருப்ப பொறுமையா காட்டிக்கிட்டு இருக்கணும். அது மாதிரிதான் நம்மளுக்கு ஏற்படுற உணர்வும் எண்ணமும் செயலா மாறுறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. நாம அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அது நமக்கு உள்ளார செயல்பட அனுமதிக்கப்புற மட்டும்தான் அந்த தீ வந்து நம்மளுக்குள்ள பரவுது, அந்த உணர்வு வந்து செயலை செய்யறதுக்கு தூண்டுது. நாம அங்கீகாரம் கொடுக்காட்டி அடாப்ட் செய்யாட்டி இந்த தானா வந்த உணர்வு எண்ணம் எல்லாமே இந்த அழைக்கப்படாத வழிபோக்கர்களை மாதிரி தானா போயிடுது. அது தீய உணர்வா தீய எண்ணமா இருந்தாலும் தீய செயலை கொண்டு வர்றது கிடையாது, தீய செயலை செய்யறதுக்கு தூண்டுறது கிடையாது. அதனால நம்மள அறியாம தானாவே நம்மளுக்கு வர எண்ணமும் செயல்களால யாருக்கும் எந்த ஆபத்துமே வர்றது கிடையாது. ஆனா நாம திட்டமிட்டு முனைந்து பண்ற செயல்களதான் நஞ்சு இருக்குது, அது ரொம்ப ஆபத்தானது. நம்மள அறியாம நம்ம இயல்புல இருந்து எது எதெல்லாம் தானா வருதோ அது ஆபத்து இல்லாம அப்படியே தானாவே மறைஞ்சு போயிடுது. நன்றி, வணக்கம்.